கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 1:7. இங்கே என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால், இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் என்றாக இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, முதலாவதாக அங்கே பார்க்கும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக அவர் வருகிறார், மறுபடியுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருகிறார். எப்படி வருகிறாராம்? மேகங்களினுடைய வருகிறார். முதலாவதாக அவர் வந்தபோது இரட்சகராக மனிதர்களின் பாவங்களை இரட்சிக்கும்படியாக, அவருடைய பாவங்களை தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி அவருடைய ஆத்மாவை கழுவும்படியாக அவர் இரட்சகராக அவர் மானிட உருவிலே வந்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் பிறந்து 8வது தினத்தில் பெயர் வைத்திருந்து இந்த ஒவ்வொரு நாளும் இந்த தேதி வருஷப்பிறப்பு தேதி அங்கே எல்லா மக்களாலும் அங்கே கையாளப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு காரியத்தை எழுதுவதற்கு முன்பும் அரசாங்கமோ மனிதர்களோ தனிப்பட்டவர்களோ அவர் பிறந்த இதை நினைவு கூறும்படியாக அந்த அவருடைய தேதி மாதம் வருடத்தை போட்டு ஆரம்பிக்கிறார்கள் என்றாக பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் மனிதனாய் அவதரித்து நம்முடைய மனிதர்களுடைய இரட்சிப்புக்காக அவர் வந்தார் என்பதாக பார்க்கிறோம். இப்போது அவர் மறுபடியும் வருகிறார். அவர் நமக்காக சிலுவையிலே ரத்தம் செஞ்சு நமக்காக அவர் பாவ மனத்தை அங்கே உருவாக்கி வைத்துவிட்டு நாம் உண்மையாகவே நம்முடைய பாவங்களுக்காக மனம் திரும்பி அவரிடத்திலே நாம் பாவ மன்னிப்பு கேட்கும்போது அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவர் நம்மை ரட்சிக்க வல்லவராய் இருக்கக்கூடிய இந்த நிலையிலே அவர் மறுபடியும் வருகிறார் என்பதாக வேதம் குறிப்பிட்டது. அவர் எப்படி வருகிறாரா? மேகங்களினுடைய கன்னிமரியாளின் வயிற்றிலே பிறந்து அவர் வரப்போவது இல்லை. அவர் மேகங்களினோடு மேகங்களின் மேலே வருகிறார். அவர் எப்படி வருவாராம்? வேதம் குறிக்கிறது கால சத்தத்தோடும் தெய்வ தூதர்களோடும் அவர் வருவார். எதற்காக அவர் வருவார் என்பதாகவும் நாம் பார்க்கலாம். அவர் மேகங்களோட வரும்போது அவரோடு கூட அநேக தேவதைகள். எதற்காக அவர் வருகிறார்? நம்மை நியாயம் தீர்க்கும்படியாக அவர் வருகிறார். நாம் பேசிய ஒவ்வொரு தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள், நாம் நினைத்த தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ததான ஆண்டவருக்கு பிரியமான பிரியம் இல்லாத தேவனுடைய தேவன் நமக்கு மனிதர்களாக நமக்கு கொடுத்த சட்ட திட்டங்களை நாம் மீறி நம்முடைய மனசாட்சி தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட சட்டமாகிய மனச்சாட்சியை நாம் மீறி நாம் செய்த கொடிய பாவங்களுக்காக நியாயம் தீர்க்கும்படியாக அவர் வருகிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம். அவர் எப்போது வருவார் அது யாருக்குமே தெரியும். அநேகர் சொல்லலாம், அவர் இப்போது வருவார், அப்போது வருவார், அப்படி வருவார், இப்படி வருவார். ஆனால் ஒன்றை மாத்திரம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், திட்டவட்டமாக அவர் வரும் நாளையும் தேதியையும் யாருக்கும் தெரியாது என்பதாக பார்க்கிறோம். தேவ தூதர்களுக்கும்
அவர் வரக்கூடிய அந்த நேரம் தெரியாது என்பதாக நாம் பார்க்கிறோம். நம்மை நியாயம் தீர்க்கும்படியாக நம்முடைய கெட்ட எண்ணங்களுக்காக, நம்முடைய கெட்ட பேச்சுக்களுக்காக, நம்முடைய கெட்ட செய்கைகளுக்காக, பாவ எண்ணங்களுக்காக, பாவமான வார்த்தைகளுக்காக, பாவமான செய்கைகளுக்காக நியாயம் தீர்க்கும்படியாக அவர் வருகிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம். அவ்விதமாக அவர் வரும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், கண்கள் யாவும் அவரை காணும், அவர் ஒன்றும் மறைந்து வரப்போவதில்லை. இரண்டாவது வருகை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை ஒன்றும் மறைந்து வரப்போவது இல்லை என்பதாக நாம் பார்க்கிறோம். அவர் வரும்போது மேகத்தின் மேலே தேவதூதர்களோடு எக்கால சத்தத்தோடு அவர் வருவார். அவர் வரும்போது கண்கள் யாவும் அவரை காணும், எல்லா மனிதர்களும் அவரை பார்ப்பார்கள். அவரை மறுதளித்தவர்கள், அவர்களை விரோதி இயேசுவானவரை விரோதித்தவர்கள், இயேசுவானவருக்கு விரோதமாக பேசினவர்கள், செய்தவர்கள், இயேசுவானவருடைய குழந்தைகளை துன்புறுத்தினவர்கள், எல்லாருடைய கண்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அப்போது காணும். அவருடைய இரண்டாவது வருகையில் அதோடு மாத்திரமல்ல, அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். ஆண்டவரை குத்தினவர்களும் கூட அவரை காண்பார்கள் என்று வேதம் குறிப்பது. ஆண்டவரை குத்தினவர்கள் என்றால் என்ன? ஆம், ஆண்டவரை சிலுவையிலே அறையும் போது அவரை ஈட்டினால் குத்தினார்கள், முழுமுடி வைத்து அடித்தார்கள், சவுக்கினாலே அடித்தார்கள், காரி குத்தினார்கள். ஆகவே அவ்விதமாக குத்தினவர்களும் கூட காண்பார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். நம்முடைய வேதத்தின் பிரகாரம் நாம் பார்க்கும்போது நாம் அவர் வரும்போது உயிரோடு எழுந்திருப்போம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஆண்டவர் வானத்திலே இரண்டாவது முறையாக மக்களை இந்த பூமியை நியாயம் தீர்க்கும்படியாக வரும்போது மறித்தவர்கள் எல்லோரும் உயிரோடு எழுவார்கள் என்பதாக வேதம் கூறுகிறது. மறித்தவர்கள் எல்லோரும் உயிரோடு எழுவார்கள், அப்போது ஆண்டவர் அவர்களை நியாயம் தீர்ப்பார் என்று வேதம் கூறுகிறது. பிரியமான இவ்விதமாக அவர் வரும்போது அவரை குத்தினவர்களும் காண்பார்கள். அவர் யார் யாரெல்லாம் குத்தினார்களோ அவர்கள் எல்லாம் அந்த நாளிலே சிலுவையில் அறந்த போது அவரை குத்தினவர்கள் எல்லாம் மறுத்து போய்விட்டார்கள், ஆனால் அவர்கள் எல்லோரும் உயிரோடு எழுப்பப்படுவார்கள். அவர்களும் ஆண்டவரை காண்பார்கள், அவர்களை ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார் என்பதாக நாம் பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, பிரியமான என் சகோதரன், என் சகோதரியே, அந்த நாளிலே ஆண்டவரை குத்தினார்கள், கொலை செய்தார்கள், ஆனால் இந்த நாளிலேயும் கூட நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அவர் ஒரு உயிரோடு எழுந்தார். இந்த நாளிலேயும் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அவர் ஒவ்வொரு வினாடியும் நம் ஒவ்வொருவரையும் அவர் பார்க்கிறார், நம்மோடு கூட பேசுகிறார், நம்மை நடத்துகிறார், நம்மை காக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை தப்புவிக்கிறார், நம்மை ஏந்திக்கிறார், நம்மை தாங்குகிறார், நம்மை நடத்துகிறார், நமக்கு ஆறுதல் கொடுக்கிறார், நமக்கு அதிசயமான ஆலோசனைகள் கொடுக்கிறார். ஏனென்றால் அவர் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்து வானத்திலே சென்ற தேவன் அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே அந்த ஆண்டவரை, உயிரோடு இருக்கக்கூடிய ஆண்டவரை இந்த நாளிலேயும் குத்துகிறவர்கள் இருக்கிறார்கள். உனக்கு தெரியுமா, இந்த நாளிலேயும் ஆண்டவரை குத்துகிறார்கள். யார் அவர்கள்? வேறு யாரும் அல்ல, நாம் ஒவ்வொருவரும். நாம் ஒவ்வொருவரும் இந்த நாளிலேயும் ஆண்டவரை நாம் ஈட்டினாலே குத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். எப்படி? பிரியமான சகோதரன், சகோதரி, நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் பார்க்கும்போது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் பேசும்போது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்யும்போது, நம்முடைய ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட அவருடைய சட்டமாக மனசாட்சிக்கு விரோதமாக நாம் செய்யும்போது, நாம் ஆண்டவரை ஈட்டினாலே
குத்துகிறவர்களாக இருக்கிறோம் பிரியமான என் சகோதரனே சகோதரி. இந்த நாளிலே நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த நாளிலே நீங்கள் ஆண்டவர் வீட்டியினாலே அந்த போர் சேவன் அந்த நாளிலே சிலுவையிலே இருக்கும்போது குத்தியது போல நீங்கள் எந்த காரியத்தினாலே ஆண்டவரே வீட்டியினாலே இந்த நாளிலே குத்துகிறவர்களாக இருக்கிறீர்கள். நான் இந்த கேள்வியை இந்த நேரத்தில் சகோதரனே சகோதரியே உங்களிடத்தில் நான் கேட்கிறேன். உன்னை பார்க்கிறார் பேசுகிறார் நினைக்கிறார். ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் இப்போது முன்னை அவருடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய கண்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. நீ எண்ணத்தை பார்க்கிறார், நீ எண்ணத்தை யோசிக்கிறார். உன் உள்ளத்தின் ஆழத்திலே நீ எண்ணத்தை யோசிக்கிறார் அவருக்கு தெரியும். நீ பூமியின் கடையாந்தரத்திலே போய் நீ ஒரு பாவம் செய்தாலும் அவருக்கு தெரியும். அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமான என் சகோதரனே என் சகோதரி, எந்த காரியத்தினாலே நீ ஆண்டவர் இந்த நாளிலே நீ வீட்டினாலே கேட்டிருக்கிறார். உன் பொல்லாத சிந்தனையினாலேயும் உன் பொல்லாத பார்வையினாலேயும் உன் பொல்லாத பேச்சினாலேயும் உன் பொல்லாத பாவ சேர்களினாலேயும் நீ ஆண்டவரை கேட்டுகிறாய். ஆண்டவர் வருகிறார், மேகங்கள் மீது வருகிறார். அவர் எப்போது வருவார் என்று தெரியாது, எப்போது வருவார் என்று தெரியாது. ஏனே நினைத்து அவர் வரலாம், அது யாருக்கும் தெரியாது. எதற்காக வருகிறார்? உன்னை நியாயம் தீர்க்க வருகிறார், உன்னை நியாயம் தீர்க்க வருகிறார். உன்னுடைய ஒவ்வொரு சிந்தனைக்கும் உன்னுடைய ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உன்னுடைய ஒவ்வொரு செய்கைகளுக்கும் நியாயம் தீர்க்க முடியாத மேகங்கள் மீது அவர் வருகிறார். அவருடைய இரண்டாம் இருந்து நியாயம் தீர்க்கும்படியாக வருகிறார். அவரை குத்தினவர்களும் அன்பார்கள் மேகங்கள் இதோ மேகங்களோட வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பிரியமான சகோதரனே சகோதரியே, உன் கண்கள் அவரை காணும். அவர் மேகங்கள் மீது தூதர்களோடு அக்கால சட்டத்தோடு வரும்போது உன்னுடைய கண்கள் அவரை காணும். அவரை குத்தின உன்னுடைய கண்களும் அவரை காணும் என்பதாக நான் பார்க்கிறேன். சகோதரனே சகோதரி, இந்த நாளிலே நீ எந்த காரியத்தினாலே ஆண்டவரை குத்துகிறாய்? உன் பெற்றோரை வேதனைப்படுத்துகிறாயா? உன் வாழ்நாள் செலுத்திருக்க வேண்டும் என்றால் நீடித்திருக்க வேண்டும் என்றாலும் தகப்பனையும் தாயும் கணம் பண்ணுவாய். ஆண்டவர் சொன்னார், ஆண்டவருடைய கட்டளை மீறி உன் பெற்றோர்களை நீ குற்றப்படுத்துகிறாயா? அவர்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் அவர்களை வேதனைப்படுத்திட்டாயா? அல்லது உன்னுடைய கணவனை நீ அதிகமாக வேதனைக்குள்ளாக்கி வேதனைப்படுத்துகிறாயா? அல்லது உன்னுடைய மனைவியை நீ கொடுமைப்படுத்துகிறாயா? பிரியமான என் சகோதரனே சகோதரியே, அல்லது உன்னுடைய வாழ்க்கையிலே நீ என்ன காரியத்தை தேவனுக்கு விரோதமான காரியத்தை நீ இப்போ செய்து கொண்டிருக்கிறாய்? பிரியமான சகோதரனே சகோதரியே, மனம் திரும்பு என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆண்டவர் எந்த நிமிடத்திலும் துவகத்திலே வரலாம். நீ நியாயத்தீர்ப்பிலே மாட்டிக்கொள்ளாதே, நியாயத்தீர்ப்பிலே மாட்டிக்கொள்ளாதே. நீ மோட்சத்துக்கு போக முடியாது. பாவத்தோடு கூட நீ மோட்சத்துக்கு போக முடியாது. உன்னுடைய பாவம் கழுவப்பட வேண்டும். நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்தோ உன்னுடைய பாவமானது உன்னுடைய ஆத்மாவை கரைப்படுத்தி இருக்கிறது. உன்னுடைய சரீரம் ஒருவேளை நன்றாக இருக்கலாம், அழகாக இருக்கலாம், சுத்தமாக இருக்கலாம். ஆனது உன்னுடைய ஆத்மா எப்படி இருக்கிறது அதான் ஆண்டவருக்கு தான் தெரியும். உன் கெட்ட பார்வை, கெட்ட செய்கை, கெட்ட பேச்சுகளினாலே, பாவ செயல்களினாலே உன்னுடைய ஆத்மா பாவ கரையினாலே இருக்கிறது. பிரியமான சகோதரன் சகோதரி, அது ஆண்டவருடைய இரத்தத்தினாலே மாத்திரம்தான் கழுவப்பட முடியும். வேறு எந்த வேலை பார்த்தாலும் அவருடைய இரத்தம் இல்லாமல் பாவங்கள் மன்னிக்கப்பட வழி. அதற்காகவே அவர் பரிசுத்த இரத்தத்தை கூறினார். நம்முடைய பாவ இரத்தத்தை கழுவும்படியாக, பாவ ஆத்மாவை கழுவும்படியாக அவர் பரிசுத்த இரத்தத்தை சிந்தி உனக்கு பாவம் மன்னிப்பை இந்த நாளிலே வைத்து வைத்திருக்கிறார். என் அருமையான சகோதரனே சகோதரியே, நீ இந்த நாளிலே மனம் திரும்பு. பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. ஆண்டவர் கூறுகிறார், மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமாய். ஆம், இந்த நாளிலே நீ உடனே மனம் திரும்பு. நாளைக்கு என்று நினைக்காதே, நாளைக்கு நீ பார்த்தா என்று நீ நினைக்காதே. உள்ளே போனா மூச்சு, வெளியே போனா போச்சு. பிரியமான சகோதரனே சகோதரியே,
மனித வாழ்க்கை நிலையற்று பிள்ளை போல அவன் அழிந்து போவான். பிள்ளை போல போகிறான், காற்று அதன் மேல் கட்டவுடன் அது இல்லாமல் போயிடுச்சு என்பதாக பார்க்கிறோம். நீ ஒருவேளை பெரிய பயில்வானாக இருக்கலாம், பெரிய சரீரம் உள்ள ஒரு மனிதனாக இருக்கலாம், நீ பெரிய அதிகாரம் உள்ள ஒரு மனிதனாக இருக்கலாம், ஏராளமான பண பலம் உடையவனாக இருக்கலாம், எல்லா ஏராளமான ஆள் பலம் உடையவனாக நீ இருக்கலாம், அரசாங்க பலம் உடையவனாக இருக்கலாம், அல்லது நீ பெரிய ஒரு அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு மக்களை அதிகாரத்துடன் நடக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கலாம். ஆனால் உன்னுடைய உள்ளே மூச்சு உள்ளே போனா மூச்சு வெளியே போனா போச்சு. நாளைய தினத்திலே நீ உயிருடன் இருப்பா என்று ஒரு நிச்சயம் உண்டா? இல்லை. மனித வாழ்க்கை நிலையற்றது, மனித வாழ்க்கை நிலையற்றது. அடுத்த மணி நேரத்தில் நாம் உயிரோடு இருப்போமா, அடுத்த நாளிலே நாம் உயிரோடு இருப்போமா, அடுத்த வாரத்திலே உயிரோடு இருப்போமா, அடுத்த மாதத்தில் நாம் உயிரோடு இருப்போமா என்று திட்டவட்டமாக உன்னால் சொல்ல முடியுமா? முடியாது. எந்த மனிதனும் திட்டவட்டமாக சொல்ல முடியாது. நீ யாருக்காக பணம் சேர்த்திருக்க சேர்க்கிறாய், யாருக்காக நீ சொத்து சேர்க்கிறாய்? நல்ல முறையிலே சேர், கடவுள் நீ ஆசீர்வதிப்பார். ஆனால் மற்றவர்கள் உள்ளம் வேதனைப்படும்படியாக பணத்தை சேர்க்க, மற்றவர்கள் உள்ளம் வேதனைப்படும்படியாக சொத்து சேர்க்க, அதிலே ஆசீர்வாதம் இருக்காது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்காது. ஆண்டவருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனுடைய கூட ஆண்டவர் வேதனையை கூட்டார். ஆண்டவருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட ஆண்டவர் வேதனையை கூட்ட மாட்டார். ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யத்துக்கு உனக்கு இன்கம் டேக்ஸ் காரணம் வரமாட்டான். ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யத்துக்கு உன் திருடம் வந்து தூக்கிட்டு போக மாட்டான். பிரியமான சகோதரன், சகோதரியே, சிந்தித்து பார். நீ உடனே மனம் திரும்ப பரலோக ராஜ்யம் சரியமாயிருக்கிறது. ஆண்டவருக்கு உகந்ததான பிள்ளையாய் அவருக்கு உகந்ததை சிந்திக்க பேச செய்ய நீ இந்த நாளில் தானே முடிவீடு. மனம் பெரும் இத்தனை வருடங்களாக நீ சென்ற பாதையை நீ நினைத்துப்பார். அது நல்ல பாதையா கெட்ட பாதையா? நல்ல பாதையாக இருந்தால் தொடர்ந்து முன்னேறி செல்ல ஆண்டவருடைய பாதையை. அது ஆண்டவருக்கு விரோதமான பாதையாக இருந்தால் இந்த நாளிலே தானே நீ மனம் பெறும். தவறான வழியிலே போவது எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய ஒரு சகஜமான ஒரு காரியம். அதே போல நீயும் தவறான பாதையிலே சென்று கொண்டு இருக்கலாம் இப்போது. ஆனால் பெரிய மனைவியின் சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இந்த நாளிலே உன்னை பார்த்து கொடுக்கிறார். மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமாயி. என் சகோதரனே, அவருடைய வருகை சீக்கிரம். உலக காரியங்களை நாம் பார்க்கும்போது சீக்கிரம் உலக உரிமை இருக்கும் என்பதை நாம் எதிர்பார்த்து, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் உண்டாகும் என்று சொன்னார். இவர்கள் எல்லாம் கடைசி காலத்திற்கு அறிகுறிகள் என்று சொன்னார். ஆம், நாம் எல்லா அறிகுறிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, கடைசி காலத்தை தன எல்லா அறிகுறிகளையும் நாம் கண்ணாக காண்கிறோம். ஆகவே இந்த நாளிலே நீ ஒரு முடிவுக்கு வா. நீ வாலிபனாக இருக்கலாம், எல்லா வாலிபர்களும் போகிறார்கள். ஆண்டவர் உன்னை பார்த்து இந்த நாளிலே கூறுகிறார், இதோ உன் வாசற்படை என்று கதவை பற்றி என்று கூறுகிறார். ஒருவன் என் சட்டத்தை கேட்டு அவன் இந்தியத்தின் வாசத்தை நான் அவனுக்கு பிரதோஷிப்பேன் என்று சொல்கிறார். பிரியமான என் சகோதரன், என் சகோதரி, இந்த நாளில் நீ மனம் பெறும். நீ உலகத்தின் வாயிலாக செல்லாது, கேட்டுக்கு போட்ட வாசல் விரிவாக உள்ளது. ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு செல்லக்கூடிய வழியோ மிகவும் குறுகலான வழியாக இருக்கிறது. பிரியமா, கஷ்டமான வழியாக இருக்கிறது, வேதனையான வழியாக இருக்கிறது, நிந்தை அவமானம் வரக்கூடிய வழியாக இருக்கிறது. ஆகவே பிரியமான சகோதரனை, சகோதரி, இந்த நாளிலே மனம் திரும்பு. ஆண்டவர் சொல்கிறார், நீ மனம் திரும்பு, நீ ஆண்டவருக்கு வா, நேரடியாக ஆண்டவருடைய பாதையிலே வா. பரலோக ராஜ்யம் சரியமாயிருக்கிறது. பரலோக ராஜ்யத்தை நீ சுந்தரிப்பது இப்போது என்னுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்க முடிவை நீயே இருக்கு. நல்ல முடிவாக கெட்ட முடிவா, மோட்சமாக நிறையா தெரிவிப்பது நீயே தெரிஞ்சுப்பது. ஆண்டவர் என்பதுவா மனம் பரலோக ராஜ்யம் சரியிருக்க கற்றுத்தாமே இந்த வசனம் கேட்ட உங்களுடைய ஆசிரியர் பதிப்பார்கள். ஆமாம், ஜெபம் செய்வார்கள்.
நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்களுடைய பரலோக தகப்பனே, அருமையான இந்த நாளுக்காக நேர்க்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டதான ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. இந்த செய்தியை கேட்டதான ஒவ்வொரு மக்களுடைய உள்ளத்திலேயும் ஆண்டவரே நீர் பேசும். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக நாங்கள் செய்த பாவங்களுக்காக தண்டனை அறியும்படியாக இந்த உலகத்திலே வந்து எங்களை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்திலே நீர் மானிடனாய் வந்தீர். நீர் மறுபடியுமாக ஆண்டவர் எங்களுக்கு பாவ மன்னிப்பை நீர் ஏற்படுத்தி வைத்துவிட்டு நீர் இதோ மறுபடியுமாக வரப்போகிறீர். ஆண்டவரே, நாங்கள் செய்த பாவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியாத நீர் வரப்போகிறீர். தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களுக்கு நீர் தண்டனை கொடுக்க முடியாத நீர் வருகிறீர். கர்த்தாவே, மேகங்களோடே வருகிறீர். ஆண்டவரே, எக்கால சத்தத்தோடு வருகிறீர். ஆண்டவரே, தேவ தூதர்களோடு நீர் வருகிறீர். எந்த மனிதனும் உம்முடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ள முடியாது என்பதாக நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எந்த மனிதனும் எப்படியாப்பட்ட மனிதனும் உம்முடைய நியாயத்திற்கு தப்பு முடியாது பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் மேற்கொள்ளப்பார். அவர்கள் மனம் திரும்பி தங்களுடைய கொடிய பாதையிலிருந்து தீய பாதையிலிருந்து மனம் திரும்பி ஆண்டவரே நல்ல பாதைக்கு அவர்கள் வர ஆண்டவரே நீர் திருப்பி செய்யும், அவர்களுக்கு உதவி செய்யும், அவர்களை ஆசீர்வதியுமாறு. நீர் வானத்திலே மேகங்களோடு வரும்போது அவர்கள் உம்மோடு கூட எடுத்து உம்முடைய ராஜ்யத்திலே பார்க்கலையா? ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் எங்கள் மேற்கரும் ஆகிய இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு எந்த துன்பம் பிரச்சனைகள் இருந்தாலும் என்னுடைய தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எனக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் செய்ய நான் காத்திருக்கிறேன். உங்களுக்காக என்னால் இயன்ற உதவியை செய்ய நான் காத்திருக்கிறேன். என்னுடைய விலாசம் 18 ஹாரிங்டன் ரோட், செக்பட், சென்னை 31, தமிழ்நாடு, இந்தியா. அதோடு மாத்திரம் அல்ல, என்னுடைய தொலைபேசி எண் 9962080214. இன்னொரு நம்பர் 9811794004. என்னுடைய இமெயில் ஐடி revjaysingh@yahoo.com, revjaysingh@yahoo.com. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.